Good morning, students. Today we'll see about electric cells and electric batteries, thermoelectric EMF, internal resistance, then cells in series and parallel. அதாவது மின்கலன்களும் மின்கல தொகுப்பு, மின்னியக்கு விசை, அகமின் தடை மற்றும் மின்கலன்கள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு, இதை பற்றி நினைச்சிடும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மின்கலன் எலக்ட்ரிக் பேட்டரி இப்போ பார்க்குற. அப்போ இது எலக்ட்ரிக் பேட்டரி என்ன நடக்கும் ரியாக்ஷன் அப்படின்னா, இட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த எலக்ட்ரிக் செல் என்ன பண்ணும், அது வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக என்ன செய்யும், மாற்றி மின் ஓட்டத்தை ஏற்படுத்தும். It converts the chemical energy into electrical energy so that there is a flow of current in the circuit. அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ எலக்ட்ரோட்ஸ் இங்கே ஒன்று என்னது கார்பன், இன்னொன்று வந்து ஜிங். இது ஒரு எலக்ட்ரோட், இது ஒரு எலக்ட்ரோட். தே ஆர் இமர்ஸ்ட் இன் அ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். எலக்ட்ரோலைட் என்ன யூஸ் பண்ணுறோம், சல்ஃபூரிக் ஆசிட். கார்பன் எலக்ட்ரோட், ஜிங் எலக்ட்ரோட், இட் இஸ் இமர்ஸ்ட் இன் த எலக்ட்ரோலைட். இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் பேட்டரி. பேட்டரி செல், அப்போ செல் அப்படின்னா நினைச்சிடும் ஒரு பேட்டரியில் நினைச்சிடும் ஒரு தொகுப்பு, நிறைய நினைச்சிடும் செல் நினைச்சிடும், சீரீஸில் கனெக்ட் பண்ணி வி ஃபார்ம் அ பேட்டரி, அதான் தொகுப்புன்னு சொல்கிறோம். மின்கல தொகுப்பு நம்மளுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில், இப்போ கார் பேட்டரியெலாம் இருக்குன்னா அதில் இப்போ 24 volt வேணும், ஒரு பேட்டரியிலேருந்து ஒரு செல்ல வந்து 2 volt வருதுன்னா நிறைய பேட்டரி வச்சுருவாங்க, சீரீஸாக கனெக்ட் பண்ணி தே ப்ரொடியூஸ் த ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் த வோல்டேஜ். சரி, அந்த பேட்டரியை வந்து அந்த செல்ல நினைச்சிடும், இஃப் யூ கனெக்ட் இன் த சர்க்கியூட், ஒரு சுற்றில் இணைக்கும் பொழுது அதில் எலக்ட்ரான்ஸ் நினைச்சியும் இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் டு த பாசிட்டிவ் டெர்மினல். இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல். தி எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் டு த பாசிட்டிவ் டெர்மினல். அதாவது எதிர் மின்முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு எலக்ட்ரான்கள் என்ன செய்யும், நகரும். வென் இட் இஸ் கனெக்டட் இன் த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட், ஸோ தெர் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் கரண்ட். எலக்ட்ரான் ஃப்ளோ இருந்தாலும் என்ன இருக்கும், கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ எதனால இருக்கு அப்படின்னா, வென் த எலக்ட்ரோட்ஸ் அதாவது மின் தண்டுகள் அதை வந்து என்ன செய்யணும், எலக்ட்ரோலைட்டில் வச்ச உடனே டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் இஸ் கிரியேட்டட் பிட்வீன் த டெர்மினல்ஸ். அதாவது அந்த முனைகளுக்கு இடையில என்ன நடக்குது, ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகுது. அந்த மின்னழுத்த வேறுபாடுனாலதான் அந்த எலக்ட்ரான் வந்து நினைச்சு இது ஃப்ளோ ஆகுது. ஸோ தெர் இஸ் அ கரண்ட் ஃப்ளோ இன் த சர்க்கியூட், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இஸ் அ எலக்ட்ரிக் பேட்டரி, சரியா? ஆனால் நீங்க நிறைய பேட்டரிஸ் பார்த்துருப்பீங்க, வணிக ரீதியான உள்ள பேட்டரிஸ் இது, டார்ச்ல யூஸ் பண்ணக்கூடியது, டார்ச் யூஸ் பண்ண, கிளாக்ல யூஸ் பண்ணக்கூடியது, ரீசார்ஜபிள் செல், இந்த கேமராலாம் யூஸ் பண்ண ரீசார்ஜபிள் பேட்டரி, ஆல்கலைன் பேட்டரி, இந்த மாதிரி நிறைய நினைச்சது பேட்டரி நினைச்சது இருக்குது. இதான் கமர்ஷியலா வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய பேட்டரி. நெக்ஸ்ட் வில் சி அபவுட் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப்னு சொல்றோம். அந்த பேட்டரி அல்லது செல், இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த பேட்டரின்னு சொல்றதுல மின்கலன், மின்கல தொகுப்பு, அது வந்து என்னது, ஒரு மின்னியக்கு விசையை நினைச்சு இது உருவாக்கக்கூடிய ஒரு சோர்ஸ், ஒரு மூலம். மின்னியக்கு விசையை நினைச்சு இது உருவாக்கக்கூடிய ஒரு மூலம், இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் த இஎம்எஃப். சரி, இஎம்எஃப்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், மின்னியக்கு விசை. இது வந்து என்னது, ஒரு மிஸ்நோமர் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். அது வந்து நம்ம ஃபோர்ஸ்னு சொல்கிறோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப்னு சொல்கிறோம், பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். இட் இஸ் த ஒர்க் டன் டு மூவ் த சார்ஜ் இன் த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். அதாவது ஓரளவு மின்னூட்டத்தை சுற்றில் நகர்த்த செய்யப்படும் வேலை, இட் இஸ் அ ஒர்க் டன். ஆக்சுவலாக இட் இஸ் ஈக்குவல் டு த வோல்டேஜ் இன் த சர்க்கியூட் வென் த செல் இஸ் நாட் கனெக்டட் இன் த எனி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் சர்க்கியூட். அதாவது ஒரு பேட்டரியில் அந்த முனைகளை எந்த சுற்றிலையும் இணைக்காமல் இருக்கும் பொழுது அந்த மின்னழுத்த வேறுபாடத்தை நம்ம என்ன சொல்கிறோம், இஎம்எஃப்னு சொல்கிறோம், மின்னியக்கு விசைன்னு சொல்கிறோம். அப்போ மின்னியக்கு விசையும் கிட்டத்தட்ட வோல்டேஜும் கிட்டத்தட்ட ஒன்று போல் தான், ரெண்டுக்கும் அலகு வந்து வோல்ட் தான். அது வந்து ஒரு மின் தடையில், அந்த ஒரு மின் சுற்றில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதை என்ன சொல்கிறோம்,
பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்கிறோம், மின்னழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதே இதை வந்து எந்த சுற்றுலையும் கனெக்ட் பண்ணாமல் அந்த முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தை நம்ம என்ன சொல்கிறோம், இஎம்எஃப்னு சொல்கிறோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ், அது என்ன கிடையாது, ஒரு விசை கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து மின்னழுத்தம் அவ்வளோதான், மின்னழுத்தம் வென் தட் இஸ் நாட் கனெக்டட் இன் த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். அப்பதான் ஓரளவு மின்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலை, அதை நம்ம என்ன சொல்றோம், மின்னியக்கு விசைன்னு என்ன சொல்றோம் சொல்றோம். இப்ப நம்ம எலக்ட்ரோட்ஸ் தே ஆர் டிசால்வ்ட் இன் தே ஆர் இமர்ஸ்ட் இன் த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் அண்ட் இட் கிரியேட் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன். இட் கிரியேட் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெர்மினல்ஸ், டெர்மினல்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. ஃபார் அன் ஐடியல் செல், ஃபார் அன் ஐடியல் செல் the internal resistance is zero, அதோட அகமின் தடை சுழி. அப்படி இருக்கும் பொழுது அந்த செல்லை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணாம இருந்தோம்னா அந்த மின்னழுத்தம் வந்து மின்னியக்கு விசைன்னு சொல்லலாம். ஆனா பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும் பொழுது அந்த எலக்ட்ரோலைட்டுக்கும் அதே மாதிரி எலக்ட்ரோட்ஸுக்கும் ஒரு மின் தடை என்ன செய்யும் இருக்கும், நம்ம அதைத்தான் என்ன சொல்றோம், அக மின்தடைன்னு சொல்றோம். அக மின்தடை, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல், அதை ஸ்மால் ஆர்னு நினைச்சோம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எப்சிலான்னு நினைச்சோம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா, அக மின்தடைய ஸ்மால் ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ ப்ராக்டிக்கலா கொஞ்சம் நினைச்சோம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனா ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு செல்லா இருந்தா, அதாவது புதுசா ஒரு செல்லை ப்ரிப்பேர் பண்ணி இருக்குன்னா அதோட அகமின்தடை மிகவும் குறைவு, நெக்லிஜிபிளி ஸ்மால் எடுத்துக்கலாம், சீரோன்னு கூட எடுத்துக்கலாம், ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஆனா நாளாக ஆக, அதாவது டியூ டு ஏஜிங் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் செய்யும் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் அதோட பிரைட்னஸ் வரும்போது ஒரு டார்ச்ல ஒரு செல்லை போட்டுட்டே இருக்கும் அப்படின்னா முதல்ல நல்லா பிரைட்டா இருக்கும், நாளாக என்ன செய்யும் டிம் ஆகிக்கிட்டே இருக்கும், பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அது எதனால, அதோட அகமின்தடை என்னச்சியும் அதிகரிச்சிடும். அப்போ ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் செல்லாக இருந்தால் அதோட அகமின்தடை என்னச்சியும் குறைவாக இருக்கும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லோ ஃபார் அ ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் செல். பட் டியூ டு ஏஜிங் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ். நவ் வில் சி அபவுட் அன் எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மின் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூஸிங் வோல்ட்மீட்டர். அதாவது ஒரு மின் கலனின் அகமின்தடையை காண்பதற்கான ஒரு சோதனை, ஒரு டெரிவேஷன் ஜீரோ பார்க்கிறோம். வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலனின் அகமின்தடையை கணக்கிடல். ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உண்டு அப்படின்னு பார்க்கணும். The EMF of the cell is epsilon, மின்னியக்கு விசை. அதோட அகமின்தடை நம்ம ஆர் வச்சிருக்கோம். The cell உள்ள இருந்துச்சு அந்த செல் கூட அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். When the current flows through the cell, it has some resistance. To determine the internal resistance of the cell, first you can take a high resistance voltmeter V, which is connected in series in the cell. ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணோம் வோல்ட்மீட்டர்ல. சின்ஸ் இட் ஹஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் இஸ் அக்வயர் அ வெரி லோ கரண்ட் டு ஷோ த டிஃப்ளெக்ஷன். சோ திஸ் வோல்ட்மீட்டர் வில் ஆக்சுவலி மெஷர் த இஎம்எஃப் ஆஃப் த செல். இப்போ அந்த வோல்ட்மீட்டர் என்ன பண்ணிருது, இந்த செல்லோட இஎம்எஃப் எனர்ஜியோ மெஷர் பண்ணோம், எதை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மெஷர் பண்ணோம் டைரக்டா. அப்போ இ நம்ம என்ன எதுனால மெஷர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, டு மெஷர் த டு ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ்
It is connected across the voltmeter. A resistance R, external resistance, is connected across the voltmeter. Since the resistance is connected, it acquires a current I flows through the resistance. Appo the resistance irukala current enna seiyudhu I inga current enna seiyudhu flow aagudhu. Now the potential drop across the resistance is equal to the potential difference across the cell. Potential drop across the resistance is equal to potential difference across the cell, and it is equal to V is equal to IR. From Ohm's law, V is equal to IR. Now this voltmeter reading is less than the EMF of the cell due to the resistance IR, I small r. So V is equal to evlo kammiya irukum epsilon minus IR, internal resistance of the cell. So ipo konja rearrange pandrom, the IR angle kondu porom, V angle kondu porom. So IR is equal to epsilon minus V. So idha adhe mari idha left side kondu porom, adha right side kondu porom. IR is equal to V. Ipo idha rendu enichirom divide pandrom, but divide pannumbodhu IR by I capital R is equal to epsilon minus V by V. I and I cancel. So R is equal to the R angle formula, epsilon minus V by V into capital R. இப்போ இதுல நமக்கு என்ன தெரியும்? எப்சிலான் தெரியும். இத நம்ம மெஷர் பண்ணிட்டோம். கண்டுபிடிச்சிட்டோம். டைரக்டா the voltmeter will measure the EMF. எப்சிலான் தெரியும். When the resistor is connected R across the voltmeter, it will measure the potential difference V. So V தெரியும். R என்பது known resistance, external resistance. இப்போ தெரிஞ்சதுல என்ன கண்டுபிடிச்சலாம்? The internal resistance of the cell can be found out. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா to find out the internal resistance of the cell. சரி, இப்போ நம்ம ஒரு செல் இருக்கா, அதுக்கு ஒரு பவர் ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. ஆனா actually due to the internal resistance of the cell, the power rating ஓட அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்ல போகக்கூடிய பவர் இருக்கோ வித்தியாசமா இருக்கும். அது எவ்வளவு வரும் அப்படின்னா V is equal to VI. So here epsilon is to I. Epsilon இந்த ஃபார்முலா வந்து கொடுப்பாங்க. இந்த IR எனர்ஜியும் இங்க வரும். சரியா? சோ V plus IR. V plus IR into I. V க்கு பதிலா என்ன பண்ணலாம்? IR. See, I small r. I small the plus IR இங்க வந்து V plus IR. The V க்கு பதிலா என்ன பண்ணலாம்? IR. So I capital R plus IR into I. So V is equal to I square R plus I square small. P is equal to I square R plus I square. அப்போ இந்த I square R என்பது the power delivered in the internal resistance, and I square capital R is the power delivered in the external electric circuit. இது the electric circuit ஆகும், அந்த ஒரு resistance ஆகும். Electric circuit ஒரு bulb ஆகும், அது இந்த electric circuit அது deliver ஆகிய power. Actually பார்த்தோம் அப்படின்னா I square R is very small. I square R small r is very much less than I square capital R. So the power delivered to the external circuit is equal to the actual power of the battery or the cell. In 5 mark answer, okay, determine the internal resistance of the cell using voltmeter. Romba easy la. First enna pandrom, direct ah the battery ki series la nindirum ore high resistance voltmeter connect pandrom. It consumes a few bit current, so it directly measures the EMF of the cell. First part. Second part enna pandrom appadina idhula or external resistance pandrom, R gra resistance pandrom. Across the resistance we connect a voltmeter. Enna pandrom? Or voltmeter vechirom. The voltmeter connect pannirom. Now it delivers a current I flows to the resistance. Now the potential drop across R is equal to the potential difference across the cell. So V is equal to IR. Now the voltmeter reading is less than the EMF. Evlo amount less ah irukum? I small r. So adha rearrange pandrom, IR angle kondu V angle kondu porom, adha idha mark edikkanum, rendu divide pandrom, we can find out the value of R, internal resistance of the cell. R is equal to
அப்ப
our total current is equal to the current due to the single cell. மொத்த கரண்ட் டோட்டல் கரண்ட் எதுக்கு ஈக்குவல் ஆயிருது த கரண்ட் ஃப்ளோயிங் டு எ சிங்கிள் செல் அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு செல்ல போகக்கூடிய கரண்ட் I1 இருக்கு அதே கரண்ட் எங்க போகுது சீரிஸ் காம்பினேஷன் ஆன போறோம் போகுது அப்ப இத நினைச்சு நீங்க பயன்படுத்தல அவசியமே இல்லை ஏன்னா இட் ஹஸ் நோ அட்வான்டேஜ் அதுல எந்த பயமும் இல்ல செல்ல இல்ல அப்போ சீரிஸ் காம்பினேஷன் அதாவது தொடர்ந்து செல்ல பயன்படுத்தினா அதோட இன்டராக்ஷன் எப்படி இருக்கணும் மிக மிக குறைவா இருக்கணும் அப்பதான் இட் ஹஸ் மோர் அடுத்த நம்ம பார்க்க வேண்டியது parallel combination cells in parallel cells in parallel பக்க இணைப்பு cells connected in parallel அதாவது மின்கலங்கள் பக்க இணைப்பு இப்போ இங்க அதே மாதிரி n cells எடுத்துக்கலாம் n செல்ல வரையா இருக்கறதால புக்ல என்ன எடுத்துக்காங்க மூணு செல் எடுத்துக்காங்க பக்க இணைப்பு எடுத்துக்கோ இந்த மாதிரி மூணு செல் எடுத்துக்கோ என்ன பண்ணலாம் அப்படினா இந்த மூணு செல்லோட பாசிட்டிவையும் சேர்த்துக்கோ சேர்த்துக்கிட்டு தட் இஸ் டேக்கன் ஆஸ் தி பாசிட்டிவ் ஆஃப் திஸ் காம்பினேஷன் அதாவது இந்த பக்க இணைப்போட மொத்த பாசிட்டிவா எடுத்துக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் இருந்தா சேர்த்துக்கோ நெகட்டிவ் எல்லாம் சேர்த்துக்கிறோம் அது வந்து என்ன ஆயிருக்கு இந்த மொத்த செல்லோட நெகட்டிவா இருக்கு மொத்த செல்லோட நெகட்டிவ் நவ வி கேன் கனெக்ட் தி ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆர் தி ரெசிஸ்டன்ஸ் யூ நோ கனெக்ட் பண்றோம் நவ தி கரண்ட் ஐ ஃப்ளோஸ் த்ரூ தி ரெசிஸ்டன்ஸ் அது மாதிரி ஒவ்வொன்னோட EMF அளவு எப்சிலான் ஒவ்வொன்னோட EMF அளவு தான் எப்சிலான் தே ஆர் கனெக்டட் இன் parallel அப்ப டோட்டல் EMF அளவு எப்சிலான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் இதோட இன்டர்ஃபேஸ் ஆர் இதோட இன்டர்ஃபேஸ் ஆர் இதோட இன்டர்ஃபேஸ் நம்ம என் சென்ஸ் இருக்கு அப்ப அதோட எஃபெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் தே ஆர் கனெக்டட் இன் parallel parallel ஃபார்ம்ல 1/r எஃபெக்டிவ் 1/r + 1/r + 1/r அப்படி மெயின்டெய்ன் ஆகும் அப்ப n எல்லாத்துக்கும் நம்ம 1+1+1 n ஆயிடும் சோ n/r சோ 1/r எஃபெக்டிவ் n/r R effective is equal to R by N. R by N. Now, what is the total resistance? Total resistance. This is effective resistance of this and also this. These are connected in series. Upon ending to the number R by N plus capital R. R by N plus capital R. That total resistance. Total EMF is epsilon. Can I all cells say that if you connect me to R? parallel current nikom adala total emf eduve epsilon now the current flowing through is equal to total emf epsilon by r by n plus r kila edukala lcm eduthala appo epsilon by kila lcm enna eduthala appadina r plus n r inda enna mele kondu irukom so I is equal to n epsilon by r plus n r so this is the expression for the current flowing through this parallel combination of the cell parallel combination of the cell inume adhe mari rendu case nam adha rendu case paatha mari idhiley rendu case a case a enna appadina r is very much greater than capital r adhaadhu integral is agam integral yaadhu puram integral r oda miga adhigamaga undu integral is very much greater than capital r என்ன ஆகும் இத நெகலெக்ட் பண்ணிடுறோம் நெகலெக்ட் பண்ணிடுறோம் அப்ப I is equal to n epsilon by இத அதிகம் அதுல இப்ப இத விட்டுறோம் இத விட்டுறோம் அப்ப by r epsilon by r என்னது I1 so it is equal to n I1 now the total current in the circuit is equal to n times the current flowing due to the single cell அப்ப அந்த மொத்த காம்பினேஷன் ஓகே கரெக்டா இருக்கு ஒரு தனித்தனி மின்கலங்கள உருவாக்கக்கூடிய மின்னோட்டத்தை மாதிரி n மடங்கு எத்தனை செல் இருக்கு 5 செல் இருக்கு 5i1 10 செல் இருக்கு 10i1 அப்ப இட் இஸ் மோர் அட்வான்டேஜ் சோ when the cells connected in parallel you should have a high internal resistance அதே அடுத்த கேஸ் பாப்போம் கேஸ் b கேஸ் b when the internal resistance is very much less than capital r அதாவது அகமின்கலம் வந்து r ஓட மிக மிக குறைவா இருக்கு அப்போ ஆறு விட்டலாம்
I is equal to N epsilon by N R. N is cancel out. So I is equal to U1. Parallel current, internal resistance is equal to current. Circuit is equal to current. Single cell is current. So what is more advantage in the parallel combination? Parallel combination is equal to internal resistance. Okay? அடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். பக்கம் 121 எடுத்துக்க, பேஜ் நம்பர் 121, ஃபோர்த்து சம். ரீட் த சம் கேர்ஃபுல்லி. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ நிக்ரோம் வயர் அட் 20 டிகிரி செல்சியஸ் இஸ் 10 ஓம். இப்போ நிக்ரோம் கம்பி இருக்கு, அதோட மின்தடை எத்தனை டிகிரியில்? 20 டிகிரி செல்சியஸில் 10 ஓம். இஃப் its temperature coefficient of resistivity of nichrome எவ்வளவு? 0.004 per degree Celsius. Find the resistance of the wire at boiling point of water. Boiling point எவ்வளவு? 100 degree Celsius. அதில் என்ன செய்யணும்? அதோட ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். கமெண்ட் ஆன் த ரிசல்ட். உங்களோட ரிசல்ட்டை பற்றி உங்களோட ஒரு அபிப்பிராயம் என்ன வந்திருக்கிறது, ஒரு கமெண்ட் என்ன செய்யணும் கொடுக்கணும், அதாவது விவாதிக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கு எழுதுறோம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? ரெசிஸ்டன்ஸ் அட் 20 டிகிரி செல்சியஸ், அதாவது R20. R20 அளவு 10 ஓம்ஸ். அப்போ நம்மங்க ஆக்சுவலாக ஃபார்முலாவில் என்ன எடுப்போம்னா R0 எடுப்போம். RTC = R0 அப்படின்னு. அப்போது T0 அளவு, அப்போ R20ங்கிறது என்னது? T0 உள்ள ரெசிஸ்டன்ஸ். அப்போ T0 அளவு 20 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஆல்ஃபா கொடுத்துருக்கு. ஆல்ஃபா அந்த அளவு 0.004 பெர் டிகிரி செல்சியஸ். என்ன கண்டுபிடிக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் அட் த பாயிலிங் பாயிண்ட், அதாவது அதோட கொதிநிலையில் என்ன செய்யணும்? அதோட மின்தடையை கண்டுபிடிக்கணும். கொதிநிலைங்கிறது என்னது? 100 டிகிரி செல்சியஸ். அப்போ R100 கண்டுபிடிக்கணும். அப்போ டெம்பரேச்சர் அளவு 100 டிகிரி செல்சியஸ். சரி, இப்போ அடுத்தல ஃபார்முலா எழுதுறோம். ஃபார்முலா என்ன? RTC = R0 × 1 + α T − T0. இதில் எல்லாமே கொடுத்துருக்கு. R0 கொடுத்துருக்கு, ஆல்ஃபா தெரியும், டி தெரியும், T0 தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ R0 அளவு 10, ரெசிஸ்டன்ஸ் அட் 20 டிகிரி செல்சியஸ் 10. 1 + α 0.004 ப்ராக்கெட்டில் T − T0. T வந்து 100, T0 வந்து அளவு 20. 100 × 20 கழிச்சா 80 என்ன? 80யும் 4 பெருக்கிறோம், 320. இப்போ 3 டிஜிட் முன்னால் புள்ள வைக்கணும். அப்போ 0.32. 1 + 0.32 1.32. 10 × 1.32 13.2 ஓம்ஸ். 13.2 வரும். ஸோ தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் அட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது கொதிநிலையில் அந்த கம்பியின் மின்தடை. R100 = 13.2 ஓம். அடுத்த கமெண்ட், விவாதி. ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், அதாவது வெப்பநிலை கூடும் பொழுது. R20 எழுந்துச்சு 10 ஓம்ஸ் இருந்துச்சு, R100 எவ்வளோ இருக்கு? 13.2 இருக்கு. அப்போ கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கூடியிருக்கு. இது 10, இது 13.2, அப்போ கூடியிருக்கு. அதுதான் வேர்ட்ஸ் எழுதிடணும். ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் ஆல்சோ இன்க்ரீசஸ், அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கம்பியின் மின்தடையும் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கம்பியின் மின்தடையும் அதிகரிக்கும். இது ஈஸியான சம் தான், 3 மார்க்ல நினைச்சலாம் கேட்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு ராட் கொடுத்துருக்கு. த ராட் கிவன் இன் த ஃபிகர் இஸ் மேட் அப் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். த ராட் ஒரு ராடு கொடுத்துருக்கு, அது ரெண்டு மெட்டீரியல்,
ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதோட லென்த் வந்து 25 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர். இன்னொரு ராடு இருக்கு, அது அது அதே ஒரே ராடு தான். அடுத்த போர்ஷன் வந்து எவ்வளவு இருக்கு, 70 சென்டிமீட்டர் இருக்கு. அது இன்னொரு மெட்டீரியல். ரெண்டோட கிராஸ் செக்ஷன், அதோட சைடு அளவு 3 மில்லிமீட்டர் சைடு. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ரெசிஸ்டிவிட்டி 4×10⁻³ ohm. அதாவது முதல் பகுதியின் மின்தடை எண், அதாவது முதல் பொருள் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், அந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியலோட மின்தடை எண் எவ்வளவு, 4×10⁻³ ohm. அடுத்தது செகண்ட் மெட்டீரியல். இந்த ரெண்டாவது மெட்டீரியல் பொருளோட மின்தடை எண் வந்து 5×10⁻³ ohm. இப்போ என்ன கேட்டிருக்குன்னா, வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ராட் பிட்வீன் இட்ஸ் எண்ட், எண்டு கடையில் இந்த ரெண்டுல இருந்து இங்க வரைக்கும் உள்ள இந்த ராடோட மின்தடைய கேட்டிருக்கு, ரெசிஸ்டன்ஸை கேட்டிருக்கு, ஆர் கண்டுபிடிக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கம்பி இது ஒரு பொருள், அதோட மின்தடையை கண்டுபிடிக்கணும், அதை ஆர் ஒன்று வச்சுக்கிட்டோம். அடுத்து ரெண்டாவது பொருள் இருக்கு, செகண்ட் மெட்டீரியல் இருக்கு, அதோட மின்தடையை கண்டுபிடிக்கிறோம், ஆர் டூன்னு எடுத்துக்கணும். ரெண்டு தொடர் இணைப்புல இருக்கு, அப்போ மொத்த மின்தடை R=R1+R2, அவ்வளோதான். அப்போ இதோட மின்தடையை கண்டுபிடிக்கணும், இதோட மின்தடையை கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் கூட்டிட்டா மொத்த மின்தடை, இந்த ராடோட மொத்த மின்தடை பிட்வீன் இந்த எண்ட் முனைகளுக்கு இடையே உள்ள மின்தடையை கண்டுபிடிச்சிடலாம். சரி, நம்ம கிவன் போல எழுதிய த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், முதல் பொருளின் மின் தடை எண், த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், முதல் பொருளின் மின்தடை எண், ρ1=4×10⁻³ ohm. அடுத்து லென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், அந்த முதல் பொருளின் நீளம் எவ்வளவு, 25 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திரு, × 10⁻². அடுத்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் A1, அத சைடு எவ்வளவு சொல்லியிருக்கு, 3 மில்லிமீட்டர். ஸோ 3×3 9 மில்லிமீட்டர் ஸ்கொயர், மில்லிமீட்டரை மீட்டரை மாத்த 10⁻⁶, மில்லிமீட்டரை மீட்டரா மாத்த 10⁻³, இந்த மில்லிமீட்டரை மாத்த 10⁻³, இப்போ 10⁻³×10⁻³ 10⁻⁶, ஸோ 9×10⁻⁶ மீட்டர் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், முதல் பொருளின் பரப்பு, முதல் பொருளின் குறுக்குவெட்டு பரப்பு, முதல் பொருளின் குறுக்குவெட்டு பரப்பு அளவு 9×10⁻⁶ மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இரண்டாவது மெட்டீரியல் வரும், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த செகண்ட் மெட்டீரியல், இரண்டாவது பொருளின் மின்தடை எண், இரண்டாவது பொருளின் மின்தடை எண், ρ2=5×10⁻³ ohm. அடுத்து லென்த் ஆஃப் த செகண்ட் மெட்டீரியல், இரண்டாவது பொருளின் நீளம் 70 சென்டிமீட்டர், ஸோ சென்டிமீட்டரை மாத்த 10⁻². இல்லையாச்சா, அடுத்து ஏரியா அதே தான், ஏரியா கிராஸ் செக்ஷன் சைடு 3 மில்லிமீட்டர் தான், அப்போ 3×3 = 9, 9 மில்லிமீட்டர் ஸ்கொயர், 9×10⁻⁶ மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஃபார்முலாவுக்கு வரும், ஃபார்முலா என்ன, சூத்திரம் ρ=R×A/L. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ρ1=R1×A/1L, இது ஃபர்ஸ்ட் மெட்டீரியலுக்கு வரும். அதாவது முதல் பொருளின் மின்தடை எண் ρ1=R1×A1/L1, R1 தான் கண்டுபிடிக்கணும், இது அங்கே கொண்டு போயிரு. அப்புறம் ρ1×L1/A1, ρ1 தெரியும் 4×10⁻³, L1 தெரியும் 25×10⁻², A1 வந்து 9×10⁻⁶. சரி, இப்போ 4×25 100/9, மிச்சம் என்னெல்லாம் இருக்கு, இங்கே ஒரு -3, இங்கே ஒரு -2, 10⁻³, 10⁻², 10⁻⁵. இங்கே ஒரு -6 இருக்கு, அது மேலே போகும்போது +6 ஆயிரும். இப்போ 6−5 1000/9. அப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், 1000/9 ஓம். மின்தடையோட அலகு என்னது, ஓம். சரி, அடுத்தது ரெண்டாவது மெட்டீரியலுக்கு வரும், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த செகண்ட் மெட்டீரியல், இதே மெத்தடில் அவ்வளோதான், ρ2=R2×A2/L2. அதாவது இரண்டாவது பொருளின் மின்தடை எண் ρ2=R2×A2/L2. என்ன கண்டுபிடிக்கணும், இது தப்பு தான், அது கிடையாது. எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, R2 கண்டுபிடிக்கணும், R2=ρ2×L2/A2, R2=ρ2
ரோ டூ இன்டூ எல் டூ பை ஏ டூ. அதே மெத்தட் தான், ரோ டூ சப்ஸ்டிட் பண்ணி தான் ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ, எல் டூ செவன்டீன் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ, ஏ டூ வந்து நைன் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ். சிம்பிளிஃபை பண்ணுறோம், ஃபைவ் செவன்டி சார் த்ரீ ஃபிஃப்டி பை நைன், டென் பவர் மைனஸ் ஃபைவ் இங்கே ஒரு மைனஸ் சிக்ஸ் மேலே போகும்போது ப்ளஸ் சிக்ஸ், அப்போ ஒரு டென் வரும். ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பை நைன் ஓம் ஆர் டூ. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும், ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். ஆர் சிக்கல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஆர் ஒன் வந்து எவ்வளோ ஞாபகம், தௌசண்ட் பை நைன் ப்ளஸ் ஆர் டூ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பை நைன். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், அப்போ நைன் காமனாக எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். அப்போ மேலே கீழே நைன் தான் இருக்குது ரெண்டுலேயுமே, அப்போ மேலே அப்படி கூட்டிட்டு தான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி ஐநூறு. கேன்சல் பண்ணோம்னா நைனுக்கும் ஃபார்ட்டி ஃபைவ்க்கும் கேன்சல் பண்ணோம்னா ஃபைவ் நைன்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ், ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஓம். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அளவு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓம். மொத்த மின்தடை அதாவது கம்பியின் இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்தடை ஐநூறு ஓம். சம் முடிஞ்சது. நம்ம அடுத்து சிக்ஸ்த்து சம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ராட் பிட்வீன் இட்ஸ் எண்ட். அந்த கம்பியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்தடை ஆர் சிக்வல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓம். அடுத்து சிக்ஸ்த்து சம் பார்ப்போம். த்ரீ ஐடென்டிக்கல் லேம்ப்ஸ் ஈச் ஹேவிங் எ ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் டு த பேட்டரி ஆஃப் இஎம்எஃப் எப்சிலான். இஸ் த சிம்பல் எப்சிலான் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். இந்த மாதிரி என்ன இணைச்சிருக்கு, மூணு பல்பு மூணு ஐடென்டிக்கல், ஒன்று எல்லாட ரெசிஸ்டன்ஸும் ஆர் தான். இட் இஸ் கனெக்டட் டு எ பேட்டரி ஆஃப் இஎம்எஃப் எப்சிலான். இதோட இஎம்எஃப் அளவு எப்சிலான். இப்போ இதுக்கு இடையில இந்த ஏபியை தாண்டினோட ஒரு சுவிட்ச் போட்டிருக்கோம், எஸ்ன்னு ஒரு சுவிட்ச். அதை க்ளோஸ் பண்றோம், ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்கோம், சடன்லி த சுவிட்ச் எஸ் இஸ் க்ளோஸ்ட். கால்குலேட் த கரண்ட் இன் த சர்க்யூட் வென் எஸ் இஸ் ஓபன் அண்ட் க்ளோஸ். இந்த சர்க்கு கீயை ஓப்பனாக இருக்கும் போது கரண்ட் இந்த சர்க்கியூட் கண்டுபிடிக்கணும், க்ளோஸாக இருக்கும்போது கரண்ட் இந்த சர்க்கியூட். அதே மாதிரி வாட் ஹேப்பன் டு த இன்டென்சிட்டி ஆஃப் த பல்ப் ஏபிசி, இந்த இதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், அதில் கால்குலேட் த வோல்டேஜ் அக்ராஸ் த த்ரீ பல்ப்ஸ், இந்த மூணு பல்போட வோல்டேஜ். அதே மாதிரி வென் எஸ் இஸ் ஓப்பன் க்ளோஸ், அதாவது இந்த சாவி மூடிய நிலையில் திறந்த நிலை, ஓப்பனை திறந்த நிலையில் மூடிய நிலையில் க்ளோஸ்ல கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கால்குலேட் த பவர் டெலிவர் டு த சர்க்கியூட், கால்குலேட் த பவர் டெலிவர் டு த சர்க்கியூட் வென் எஸ் இஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அந்த மாதிரி பவர் கண்டுபிடிக்கணும். டஸ் த பவர் டெலிவரி டு த சர்க்கியூட் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆர் ரிமைன் த சேம். இதே மாதிரி இருக்கு, அதாவது திறன், இந்த திறன் நினைச்சிக்கணும் கண்டுபிடிக்கணும் வென் இந்த சாவி திறந்த நிலையில மூடிய நிலையில, எஸ் திறந்த மற்றும் மூடிய நிலையில் மின் சுட்டுக்கு அளிக்கப்படும் திறன்களை கணக்கிடு. அடுத்தது டஸ் த பவர் டெலிவரி டு த சர்க்கியூட் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆர் ரிமைன் த சேம், மின் சுட்டுக்கு அளிக்கப்படும் திறன் அதிகரிக்குமா குறையுமா அல்லது மாறாமல் அமையுமா. பெரிய சம்னா ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கரண்டை கண்டுபிடிக்கிறோம், ஏ பார்ட் என்ன, கரண்டை கண்டுபிடிக்கணும், அதோட மின்னோட்டம் எஸ் வந்து திறந்த நிலை மற்றும் மூடிய நிலை, அது மின் சுற்றின் மின்னோட்டத்தை கணக்கிடும். அப்போ மின்னோட்ட சுற்றின் மின்னோட்டத்தை கணக்கிடல், அதில் முதது என்ன, சுவிட்ச் எஸ் இஸ் ஓப்பன், அந்த சுவிட்ச் வந்து ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருந்தால் மூணு பல்பு அனுச்சியும் சீரீஸில் இருக்கும். இந்த படத்தை எடுத்து வச்சுக்க, பக்கம் நூற்றி இருபத்தொன்னில் படத்தை பார்த்தா அந்த மூணு பல்பு ஏபிசியும் எப்படி இருக்கும், தொடர் இணைப்பில் இருக்கும். அதில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னோம், ஆர், மூணு ரெசிஸ்டன்ஸும் ஆறு தான். இப்போ தொடர் இணைப்புக்கு என்ன ஃபார்முலா, அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்ன எழுதிக்கணும், சுவிட்ச் அதாவது சாவி எஸ் வந்து திறந்த நிலையில் உள்ளது. அப்போது மூன்று விளக்குகளும் ஏபிசியும், மூன்று விளக்குகள் ஏபிசியும் என்ன இணைப்பில் இருக்குது, தொடர் இணைப்பில் உள்ளது. அதன் தொகுபயன் மின்தடை ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலான தொடர் இணைப்புக்கு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ, மூணுமே ஆர் தான், ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் த்ரீ ஆர், அதான் ஆர்எஸ். இப்போ கரண்ட் கண்டுபிடிக்கணும் மூணு வழியும் ஏபிசியில், ஆனால் மூணு கரண்ட் ஈக்குவல் தான், ஏன்னா அதோட இஎம்எஃப் வந்து எப்சிலான் தான். அப்போது கரண்ட் ஐஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், அது இ பை ஆர், அதாவது டோட்டல் இஎம்எஃப் பை த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஐஏ சீக்வல் டு ஐபி சீக்வல் டு ஐசி சீக்வல் டு எப்சிலான் பை த்ரீ ஆர், எப்சிலான் பை
த்ரீ ஆர். மூணுமே ஐஏவும் எப்சிலான் பை த்ரீ ஆர் தான், ஐபியும் எப்சிலான் பை த்ரீ ஆர் தான், ஐசியும் எப்சிலான் பை த்ரீ தான். எப்போ இந்த சுவிட்ச் வந்து ஓப்பனாக இருக்கும் பொழுது, வென் த சுவிட்ச் எஸ் இஸ் ஓப்பன், திறந்த நிலையில் இருக்கும் பொழுது. சரி, அடுத்த மூடிய நிலைக்கு வரும், வென் த சுவிச் எஸ் இஸ் க்ளோஸ்ட். இப்போ ஏபி சீரீஸில் இருக்கு, சி வந்து கட் ஆயிருக்கும், ஏன்னா அங்கே மின்னோட்டமே போகாது. சுவிட்ச் என்ன பண்ணிடுறது, ஷார்ட் பண்ணிடுது, அதை வந்து நிச்சயம் க்ளோஸ் பண்ணிடுறதுனால அந்த கரண்ட் வந்து சுவிட்ச் வழியாக மாட்டி எங்கே வந்துடும், மின்கலனுக்கு வந்துடும். அப்போ அங்கே எங்கே போகலை, அந்த சிங்கிற பல்புக்கு என்ன பண்ணலை, மின்னோட்டமே போகலை. அப்போ மூணு ரெண்டு ரேசி, அந்த ரெண்டு பல்பு என்ன இணைப்பில் இருக்கு, பல்பு ஏ மற்றும் பி தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டன. அதனால் அதன் தொகுப்பின் மின்தடை ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ. மூணாவது ரெசிஸ் அதில் நம்ம சர்க்கியூட்ல வரலை. எப்போ இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸ் பண்ண உடனே, அப்போ மொத்த மின்தடை ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஆர் டூ ஆர். இப்போ கரண்ட் அளவு ஐஏ ஈக்குவல் டு ஐபி, ஐசி கிடையாது, ஏன்னா ஐசிக்கு கரண்டே போகலை. அப்போ ஐசி என்ன ஆயிரும், சீரோவாயிரும். அப்போ ஐஏஸ் ஈக்குவல் டு ஐபிஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை, இப்போ ரெசிஸ் அளவு டூ ஆர், எப்சிலான் பை டூ ஆர், எப்சிலான் பை டூ ஆர். கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இனிமே இன்டென்சிட்டி, முதல்ல இந்த சுவிட்சஸ் இஸ் ஓப்பன், அந்த சாவி திறந்த நிலையில். இப்போ என்ன பண்ணணும், எல்லா பல்பும் ஈக்குவலாக என்ன செய்யும், எரியும். ஆல் த பல்ப்ஸ் க்ளோ வித் ஈக்குவல் இன்டென்சிட்டி, அதாவது அனைத்து மின் விளக்குகளும் ஒரே பொலிவுடன் ஒளிரும், ஒரே பொலிவுடன் ஒளிரும். எப்போ சுவிட்ச் வந்து ஓபனா இருக்கும்போது அனைத்து மின் விளக்குகளும் ஒரே பொலிவுடன் ஒளிரும். ஆல் த பல்ப் க்ளோ வித் ஈக்குவல் இன்டென்சிட்டி. க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த மூணாவது பல்புக்கு என்ன பண்ணல, சீங்கிற பல்புக்கு கரண்டே போகல, அதனால இட் வில் நாட் க்ளோ. கரண்ட் போட்டால் எரியாதுல்ல, விளக்கு எரியாது. ஸோ பல்ப் சி வில் நாட் க்ளோ சின்ஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ சி இஸ் ஜீரோ. அதாவது சி வெளியே மின்னோட்டம் பாயாததால் அது ஒளிராது, விளக்கு சி என்ன செய்யாது, ஒளிராது. அடுத்து த இன்டென்சிட்டி ஆஃப் த பல்ப் ஏ அண்ட் பி ஈக்குவலி இன்க்ரீஸ். அப்போ அந்த பிரைட்னஸ் எனச்சியும் கூடிரும், இந்த ஏபி பல்புக்கு எனச்சியும் அந்த அதோட பொலிவு எனச்சியும் அதிகரிக்கும். ஏ மற்றும் பியின் மின் விளக்குகளின் பொலிவு சமமாக அதிகரிக்கும், ரெண்டுக்குமே ஈக்குவல் எனர்ஜியும் அதிகரிக்கும். இதுதான் இன்டென்சிட்டி. அடுத்து வோல்டேஜ். அடுத்து when the resistance are connected in series the total EMF epsilon is equally divided. அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த EMF இருக்குல்ல, அதோட மொத்த EMF epsilon, அந்த பேட்டரியோட EMF, இட் இஸ் ஈக்குவலி டிவைடட் through all the bulb. ஏன்னா ஆல் த பல்ப், பல்ப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இட் ஹாஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஸோ சுவிட்ச் எஸ் இஸ் ஓப்பன், ஃபர்ஸ்ட் வந்து எஸ் சுவிட்ச் எஸ் ஓப்பனாக இருக்கு, அதாவது சாவி எஸ் வந்து திறந்த நிலையில் இருக்கு. நவ் த்ரீ பல்ப்ஸ் ஆர் இன் சீரீஸ், அந்த மூணு விளக்குகளும் என்ன இணைப்பில் இருக்கு, தொடர் இணைப்பில் இருக்கு. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ஏ, ஆனால் மூணுமே ஒரே வோல்டேஜ் தான், வோல்டேஜ் அக்ராஸ் ஏ, அதை விஏ எடுத்துக்கிட்டு தான், வோல்டேஜ் அக்ராஸ் பி விபின்னு எடுத்துக்கிட்டு தான், வோல்டேஜ் அக்ராஸ் சி விசின்னு எடுத்துக்கிட்டு தான், மொத்தமாக ஈக்குவலாக டிவைட் ஆயிரும். மொத்த இஎம்எஃப் அளவு எப்சிலான், மூணுக்கு டிவைட் பண்ணும்போது எப்சிலான் பை த்ரீ, எப்சிலான் பை த்ரீ ஆயிடுது. அதில் வென் த சுவிட்ச் எஸ் இஸ் க்ளோஸ்ட், எஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம், அந்த சாவி எஸ் என்ன பண்ணிருந்தோம், மூடிடுறோம், மூடிய நிலையில் உள்ளது. நவ் டூ பல்ப்ஸ் ஆர் இன் சீரீஸ், மொதல் ஏயும் பியும் சீரீஸில் இருக்கு, சிக்கு என்ன போகாது, கரண்டே போகாது, அதனால் அங்கே வோல்டேஜ் இருக்காது. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ஏ விஏ, வோல்டேஜ் அக்ராஸ் பி வி பி ஈக்குவல் டு மொத்த இஎம்எஃப் அளவு எப்சிலான், அது என்ன பண்ணிடும், ஈக்குவலாக டிவைட் ஆயிரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை டூ, இது எப்சிலான் பை த்ரீ கிடையாது, போய் மாற்றிக்க, பிரிண்டிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், சரியா, எப்சிலான் பை டூ, எப்சிலான் பை டூ. ஸோ விஏ ஈக்குவல் டு விபி ஈக்குவல் டு எப்சிலான் பை டூ. ஸோ வென் த சுவிட்ச் எஸ் இஸ் க்ளோஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த பல்ப் சி ஜீரோ, சி விசி என்னாயிரும், ஜீரோ ஆயிரும். விசி நம்ம தெரிஞ்சாதான் விசி ஜீரோ ஆயிரும். இதை மட்டும் த்ரீன்னு மாத்திக்க, டூன்னு மாத்திக்க, எப்சிலான் பை டூ. அடுத்தல பவர், பவருக்கு ஃபார்முலா என்ன, வி இன்டூ ஐ, வி கண்டுபிடிச்சிட்டோம், ஐ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிஏனா விஏ இன்டூ ஐஏ, பிபினா விபி இன்டூ ஐபி, பிசினா விசி இன்டூ ஐசி, ரெண்டையும் பெரியலாம். இப்போ இந்த சுவிட்ச் இஸ் ஓப்பன், இந்த சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட், அதான் வென் த சுவிட்ச் எஸ் இஸ் ஓப்பன், அதாவது அந்த சாவி வந்து ஓப்பனாக இருக்கும்போது, திறந்த நிலையில் இருக்கும் பொழுது பிஏஸ் ஈக்குவல் டு
விஏ இன்டு ஐஏ. விஏ எவ்வளவு? மூணுமே விஏ விபி விசி மூணுமே ஈக்குவல் தான், எப்சிலான் பை த்ரீ இன்டு எப்சிலான் பை த்ரீ ஆர். ஐஏ எந்த அளவு? எப்சிலான் பை த்ரீ ஆர் மூணுக்குமே. அப்போ பெருக்கும் போது எப்சிலான் இன்டு எப்சிலான், எப்சிலான் ஸ்கொயர் பை நைன் ஆர். மூணுக்குமே அதான் என்ன செய்யும் வந்துடும், எப்சிலான் ஸ்கொயர் பை நைன் ஆர். வென் த சுவிச் எஸ் இஸ் ஓப்பன், அதாவது அந்த சாவி எஸ் வந்து திறந்த நிலையில இருக்கும் பொழுது. வென் இட் இஸ் க்ளோஸ்ட், அதை மூடிய நிலையில இருக்கும் பொழுது. பிஏஸ் ஈக்குவல் டு விஏ இன்டு ஐஏ, அதே தான் ஃபார்முலாம். இங்க என்ன ஆயிரும்? எப்சிலான் பை டூ, ரெண்டு தான் மூணாவது சீரோ ஆயிருது. பிசி வந்து சீரோ ஆயிரும், மற்ற இஎம்எஃப் வந்து ஈக்குவலா டிவைட் ஆகும்போது எப்சிலான் பை டூ, எப்சிலான் பை டூ. அதோட கரண்ட் எப்சிலான் பை டூ ஆர், ரெண்டு பேர் இருக்கும்போது எப்சிலான் ஸ்கொயர் பை ஃபோர் ஆர். அப்ப இந்த ரெண்டுக்குமே பிஏவும் பிபியும் ஈக்குவல் தான், எப்சிலான் ஸ்கொயர் பை ஃபோர் ஆர். பிசி என்ன ஆயிரும்? சீரோ ஆயிரும். இந்த சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட். அடுத்து பவர் டெலிவர் டு த சர்க்கியூட் என்ன ஆகுதுன்னு கேட்டிருக்கேன். மின் சுற்றுக்கு அளிக்கப்படும் திறன் அதிகரிக்குமா குறையுமா அல்லது மாறாமல் அமையுமா? என்ன செய்யுது? அதிகரிக்கும். ஸோ மின் சுற்றுக்கு அளிக்கப்படும் திறன் அதிகரிக்கும், மின் சுற்றுக்கு அளிக்கப்படும் திறன் அதிகரிக்கும். பவர் டெலிவர் டு த சர்க்கியூட் இன்க்ரீசஸ். தட்ஸ் ஆல். சரி, அடுத்து வழக்கம் போல என்ன உண்டு? அசைன்மெண்ட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஃபார் இங்கிலீஷ் மீடியம் டூ மார்க் ஒன்று, த்ரீ மார்க் ஒன்று, ஃபைவ் மார்க் ஒன்று, அவ்வளோதான். அசைன்மெண்ட் செவன்டீன், வாட் இஸ் மென்ட் பை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப்? டூ மார்க் கொஸ்டின். த்ரீ மார்க் கொஸ்டின் ப்ராப்ளம், the resistance of a nichrome wire at 20 degree celsius is 10 ohm if its temperature coefficient of resistivity of nichrome is 0.004 per degree celsius find the resistance of the wire at boiling point of water comment on the result 5 mark question explain the determination of the internal resistance of a cell using voltmeter then for tamil medium assignment 17 17th assignment 2 mark question minniyakku visai endral enna 3 mark question problem 20 degree celsius il ஒரு நிக்ரோம் கம்பியின் மின்தடை 10 ஓம், அதன் வெப்பநிலை மின்தடை எண் 0.004 பெர் டிகிரி செல்சியஸ் எனில் நீரின் கொதிநிலையில் அதன் மின்தடையை கணக்கிடுக. உன் முடிவை விவாதி கமெண்ட் யுவர் ரிசல்ட். அடுத்து 5 மார்க் க்வெஸ்சன், வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடையை காண்பதை விளக்குக. வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடையை காண்பதை விளக்குக. தட்ஸ் ஆல். வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.